அட என்னையா டெல்லி, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கேகேஆருக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பேட்டிங்ல வந்து சொதப்பிருக்கீங்க. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு டெல்லியோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு டெல்லிக்கும் கேகேஆருக்கும் நடக்கிற மேட்ச்ல டெல்லி தான் டாஸை வந்து வின் பண்ணாங்க. டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்கங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, சரிப்பா நம்பிக்கையோட வந்து பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடி காட்டி கேகேஆருக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. பிருத்வி ஷாவும் ஜேக் ஃப்ரேசரும் நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருமே அடுத்த எடுப்பேன் இவர் போனா என்ன, அபிஷேக் பொருளாவது நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவரும் ஹர்ஷித் ராணாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. நாலு விக்கெட் மடமடன்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. இதை வந்து பார்த்த உடனே டெல்லியோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ரிஷப் பண்ட் மேலதான் வந்துருந்துச்சு. சரி ரிஷப் பண்ட் எப்படியாவது நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்து டெல்லியை வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவரும் அதுக்கு தகுந்தாப்புல 6-4 அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸை தாங்க அப்படியே வந்து பில்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படியே கண்டினியூ பண்ணுவார்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்தியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அக்சர் பட்டேல் சொல்லிட்டு இவங்களும் வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால இன்னைக்கு டெல்லி வந்து 111 ரன்னுக்கு 8 விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. டெல்லிக்கு 8 விக்கெட் போன உடனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ்வளவுதான், இனி 2 விக்கெட் ஈஸியா போயிடும், இனி யார் இருக்கு அடிக்கிறதுக்கு, ரொம்ப கம்மியான ஸ்கோரை தான் இன்னைக்கு டெல்லி வந்து அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா குல்தீப் யாதவ் இருந்துகிட்டு, எப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பேன்ப்பா, நான் பவுலிங்ல மட்டும் இல்ல பேட்டிங்ல வந்து விளையாடுவேன்னு சொல்லி மனுஷன் பட்டையை கலப்பி 6-4 சொல்லி அடிச்சு 35 ரன் வந்து எடுத்தாருங்க. இவரோட ஆட்டத்தினாலதான் இன்னைக்கு வந்து டெல்லி 20 ஓவர் முடிவுல 153 ரன் வந்து எடுத்திருக்காங்க. இருக்கிறதுல இவர் தாங்க இன்னைக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. மத்த பேட்ஸ்மேன்ஸ் விளையாட முடியாத ஒரு விஷயத்த கூட வந்து இன்னைக்கு குல்தீப் யாதவ் வந்து நல்லா விளையாட்டு வந்து காமிச்சிருக்காரு. உண்மையிலே இன்னைக்கு இவர் விளையாடுறத பார்க்கும்போது அந்த அளவுக்கு சந்தோஷமா வந்து இருந்துச்சுங்க. ஏன்னா இதே மாதிரி குல்தீப் யாதவ் வந்து வேர்ல்டு கப்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒருவேளை விக்கெட் எல்லாம் வந்து அடிக்கடி அதிகமா போய் கடைசி நேரத்துல ஒரு இந்த மாதிரி சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா கூட அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். அதனால இவர் இந்த மாதிரி பேட்டிங் பண்றதை பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு பெரிய சந்தோஷமா வந்துருந்துச்சுங்க. உண்மையிலே இன்னைக்கு டெல்லி வந்து இந்த அளவுக்கு கம்மியான ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் கேகேஆரோட பவுலிங் தாங்க. வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வருண் சக்கரவர்த்தி வந்து மனசை பட்டையை கிளப்பிட்டாருங்க. 4 ஓவர் பவுலிங் போட்டு வெறும் 16 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து வந்து அசத்திருக்காரு. இதனாலதான் வந்து டெல்லியை இவ்வளவு கம்மியான ரன்னுக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு. உண்மையிலே இந்த ஸ்கோர் வந்து கொல்கத்தா கிரவுண்டுக்குலாம் வந்து பத்தாது அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா பேட்டிங்க்கு சாதகமான பிச்சா இருக்கிறனால ஒரு 200 ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா டெல்லிக்கு வந்து சான்ஸ் வந்து இருந்திருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெல்லி வந்து பவுலிங்ல ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல ரன்னை கண்ட்ரோல் பண்ணி அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் வந்து கேகேஆருக்கு முக்கியமோ இல்லையோ டெல்லிக்கு வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து ஜெயிச்சாதான் உங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். இந்த மேட்ச்ல தோத்துட்டாங்க அப்படின்னா இனி வரப்போற மேட்ச் எல்லாத்துலயுமே வந்து ஜெயிச்சாதான் அவங்க வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும். அதனால எப்படியாவது இந்த மேட்சை வந்து சீரியஸா எடுத்து டெல்லி வந்து ஜெயிக்க தான் வந்து பார்ப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் பவுலிங்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெல்லியோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு டெல்லியில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.